நாம் இப்போது பார்க்க போகும் இந்த பஞ்சதந்திர கதையின் பெயர் புத்திசாலி மீன். இந்த கதையிலிருந்து விதியை மதியால் வெல்வது எப்படி என்று நாம் பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு மீனவர் தினமும் ஆற்றிலிருந்து மீன்களை பிடித்து விற்று வந்தார். அவர் தினமும் வலைகளை ஆற்றில் விரித்து மீன்களுக்காக காத்திருந்து அதிக மீன்களை பிடித்து சென்று மக்களிடம் விற்று அதிக பணத்தை சம்பாதித்து வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல வலையை விரித்து மீன்களுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது வலையை இழுக்கும் போது அதிக கனமாக இருந்தது. அப்போது மீனவர், இன்று அதிக மீன்கள் மிகப்பெரிய கனமான அளவில் மாட்டிக்கொண்டதாக எண்ணினார். ஆனால் வலையை மேலே இழுத்தபோது அவர் கண்ட ஆச்சரியம் என்னவென்றால், ஒரே ஒரு அதிசய பேசும் மீன். ஒரே ஒரு மீன் தான் இருப்பதைக் கண்டு அந்த மீனவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த மீனானது பேசத் தொடங்கியது. ஓ ஃபிஷர்மேன், தயவு செய்து என்னை விட்டுவிடு. இந்த தண்ணீரிலிருந்து என்னை வெளியே எடுத்துவிட்டால் நான் இறந்து விடுவேன். தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று சொன்னது. ஆனால் அந்த மீனவர் அந்த மீனின் கெஞ்சலுக்கு சற்றும் இரக்கம் காட்டவில்லை. அப்போதுதான் அந்த மீனானது தனது புத்திசாலித்தனத்தை காட்டத் தொடங்கியது. ஒரு திட்டம் ஒன்று தீட்டி இவரிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எண்ணம் எண்ணியது. அப்போது அந்த மீனானது மீண்டும் பேசத் தொடங்கியது. ஹலோ ஃபிஷர்மேன், நான் உனக்கு மிகப்பெரிய உதவி ஒன்றை செய்ய விரும்புகின்றேன். நீ என்னை மீண்டும் ஆற்றுக்குள் விட்டுவிட்டால் நான் சென்று என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் கூட்டி வருவேன். இன்று நான் ஒருவன் மட்டுமே உன்னிடம் அகப்பட்டுள்ளேன். நாளை என் நண்பர்கள் அனைவரும் வந்து உன்னிடன் மாட்டிக்கொள்வார்கள். நான் தந்திரமாக அனைவரையும் கூட்டி வருவேன். அப்போது என் நண்பர்களுடன் நான் வரும்போது எனக்கு பயமாக இருக்காது. அதனால் என்னை நீ மீண்டும் ஆற்றில் விட்டுவிடு, ப்ளீஸ் ஃபிஷர்மேன் என்று சொன்னது. ஆதலால் அந்த மீனவரும் யோசிக்கத் தொடங்கினார். வா, இது நல்ல யோசனையாக இருக்கின்றதே. இன்று இந்த ஒரு மீனை விட்டால் நாளைக்கு நாம் வரும்போது மிக அதிக அளவில் மீன்கள் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த மீனை நாம் மீண்டும் ஆற்றில் விட்டுவிடலாம் என்று யோசனை செய்தார். எனவே மீனவர், மீண்டும் நாளைக்கு நீ கண்டிப்பாக உன் நண்பர்களுடன் வர வேண்டும் என்று அந்த மீனிடம் கூறி அந்த மீனை ஆற்றில் விட்டுவிட்டார். அந்த பேசும் அதிசய மீனானது சந்தோஷமாக ஆற்றில் மீண்டும் நீந்திச் சென்றது. அடுத்த நாள் அந்த ஏழை மீனவர் வந்து வலையை விரித்து வெகு நேரமாக காத்திருந்தும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த மீனானது தன்னுடைய நண்பர்களிடம் சென்று நடந்த செய்தியை கூறி யாரும் அந்த பக்கம் செல்ல வேண்டாம் என்று தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் காட்டி தன்னுடைய குலத்தையே காத்து கொண்டது. ஸோ வி ஆர் கம்மிங் டு த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நாம் உயிர் போகும் அளவிற்கு எந்த ஒரு துன்பத்திலாவது மாட்டிக்கொண்டாலும் கூட நம்முடைய விதியை நினைக்காமல் நம்முடைய மதியின் மூலம் புத்திசாலித்தனத்தால் அந்த மீனைப் போலவே நம்மை மட்டுமன்றி நம்மை சுற்றியுள்ளவர்களையும் நாம் காக்க வேண்டும். இதுவே இந்த கதையின் முழு விளக்கமாகும்.